வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை துணை முதலமைச்சர் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி பந்த் பொதுமக்கள் கடும் அவதி இலங்கையில் தமிழக மீனவர்கள் தர்ணா ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றம் முன்பு போராட்டம் ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபை தேர்தல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு தமிழகத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் துணை முதலமைச்சர் குறித்து திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா திருச்சி சிவா அமைச்சர்கள் ஏவா வேலு பொன்முடி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திரா காந்திக்கு நேர்ந்தது உங்களுக்கும் நேரும் என எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர் மிரட்டியது கண்டிக்கத்தக்கது என்றும் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பரிசு அறிவித்த ஷிண்டே சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ மிரட்டல் விடுத்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார் ராகுலுக்கு மக்களின் ஆதரவு அதிகரிப்பது சிலரை நிலை வைப்பதாகவும் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர் ஜனநாயக நாட்டில் மிரட்டல் வன்முறைக்கு இடமில்லை என்பதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் முதல்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது இதில் காஷ்மீரில் பதினாறு தொகுதிகளுக்கும் ஜம்முவில் எட்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக தேர்தலில் இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் பதினோரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் ஆண்களும் பதினோரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் பெண்களும் அறுபது பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்து ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் காஷ்மீர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது புதுச்சேரி அரசால் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது புதுச்சேரி காரைக்கால் என நான்கு பிராந்தியங்களிலும் பந்த் போராட்டம் நடைபெறுகிறது பந்த் காரணமாக தனியார் பேருந்துகள் ஆட்டோ டெம்போ ஓடவில்லை கடைகள் மூடப்பட்டிருந்தன தமிழக பேருந்துகள் வராததால் பயணிகள் அவதியடைந்தனர் அரசு பேருந்துகளை போலீஸ் பாதுகாப்புடன் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் முழு அழைப்பு போராட்டம் காரணமாக மாணவர்கள் நலன் கருதி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகள் இயங்காது என புதுச்சேரி முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழக்கம்போல் தொடர்ந்து செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவுக்கு செல்கிறார் வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் அவர் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா செல்லும் முன்னர் சந்திப்பு நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி நிதி மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதியை விடுவிக்க கோரியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாரிசு அரசியல் மற்றும் பிரிவினைவாதத்தை ஒழிக்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் வலுவான அரசாங்கத்தால் மட்டுமே பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீரை உருவாக்க முடியும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்று அவர் வாரிசு அரசியலை மற்றும் பிரிவினைவாதத்தை ஒழிக்க மக்கள் அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பேசிய அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பிரதமர் மோடி அற்புதமானவர் என்றும் அவரை அடுத்த வாரம் சந்திக்க உள்ளேன் என தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் வில்லிங்டனில் நடைபெறவுள்ளது இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாடு மட்டுமின்றி பல்வேறு நிகழ்வுகளில் மோடி பங்கேற்க உள்ளார் என்று இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதனை காட்டியே ட்ரம்ப் பேசியிருப்பார் என கூறப்படுகிறது வேதாரண்யத்தில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூணிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செய்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு இடத்திற்கு ஆளுநர் ஆர் குடும்பத்துடன் வருகை புரிந்தார் பின்னர் சத்தியாகிரக தூணிற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் தலைவர்கள் பற்றிய புகைப்பட காட்சி கூடத்திற்கு சென்று அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் உதவி ஆட்சியர் தேவி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலின் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமால் தாசில்தார் திராகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர் மதுபானத்தை கொண்டு அரசாங்கம் நடத்துவது என்பது வெட்கக்கேடானது என்று கடலூரில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக சார்பாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கடலூரில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்ற நிதியில் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டட கலைஞரங்கத்தை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசுதான் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்றும் மதுபானத்தை கொண்டு அரசாங்கம் நடத்துவது என்பது வெட்கக்கேடானது என்றும் கூறினார் மேலும் தமிழகத்தில் வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பிலும் உயர் பதவிகள் வழங்குவதிலும் தமிழக அரசு மெத்தனம் காட்டுகிறது என்றும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீட்டை தமிழக அரசு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஐயா தலைமையிலே போராட்டம் செய்து இருபது விழுக்காடு எம்பிசி என்று இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார் ஐயா அவர்கள் ஆனால் அந்த எம்பிசியிலையும் சரியான முறையில் பிரதிநிதித்துவம் வன்னியர்களுக்கு இல்லை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் நூற்றி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஏடிஜிபி டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி நூற்றி ஒன்பது பேரில் ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கின்றார்கள் மூன்று செயலாளர்கள் துறை செயலாளர்கள் இருக்கின்றார்கள் ஒருத்தரோட வன்னியர் கிடையாது பேர் ஒருத்தர் இருந்தார் இப்போ இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பிரதிநிதித்துவம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் சென்னையில் நடைபெற்ற சிறுதானிக உணவு திருவிழா மற்றும் கண்காட்சியை கூடுதல் தலைமை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சென்னையை அடுத்த படூர் ஊராட்சியில் நஞ்சில்லா உணவகம் என்ற தலைப்பில் உணவு திருவிழா மற்றும் உணவு கண்காட்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவை தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் முழுக்க முழுக்க இயற்கையால் ஆன நஞ்சில்லா பொருட்களின் விற்பனையை பார்வையிட்ட அவர் அவற்றை உண்டு மகிழ்ந்தார் இந்த உணவு திருவிழாவில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் இயற்கை உணவு ஆர்வலர்கள் இணைந்து கைவினைப் பொருட்கள் இயற்கை மூலிகை மருந்துகள் நஞ்சில்லா இயற்கை தின்பண்டங்கள் உள்ளிட்டவைகளை விற்பனை செய்தனர் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்கானிக்கான பொருட்கள் எது நஞ்சு கலந்த பொருட்கள் எதுன்னே தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லையா இருக்கட்டும் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டில் கூட பாத்தீங்கன்னா எந்த உணவு பொருள் கிடைக்கிதுன்னு நமக்கு தெரியல எது மருந்து போட்டது எது மருந்து போடாதது அப்படின்றதே நமக்கு தெரியல அப்போது எதை நம்ம மக்களுக்கு கொடுத்தா நல்லதுன்றதுனால இப்போ தேடி நாங்கள் இந்த மாதிரி மருந்து இல்லாத உணவுகளை உணவுப் பொருட்களை யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த உணவுப் பொருட்களை இங்கே நம்ம ஊர் மக்களுக்கு முதல்ல கொடுக்கலாமே அப்படின்னு துவங்கி இது நல்ல வரவேற்பை வந்து மக்கள் இடத்துல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு தர்மபுரியில் வண்டிகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணி பாமக தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் தர்மபுரி மாவட்ட வண்டிகர் சங்கம் சார்பில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த பாமக தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சங்க அலுவலகத்தில் நடந்தது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் மதி ஒழிப்பு போராட்டத்தில் நீண்ட காலமாகவே பாமக தன்னை ஈடுபடுத்தி உள்ளது என்றும் கூறினார் மேலும் பெரியார் பிறந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் கிடவும் தெரிவித்தார் சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம் அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா அடிப்படை வசதிகள் செஞ்சு குடுக்கல கடைசியில மதுக்கடையை திறக்கிறாங்க டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி என்னன்னா ரோடு கேக்குறாங்க பள்ளிக்கூடம் கேக்குறாங்க கடை கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் கேப்பாங்க நிறைய குடிநீர் கேட்பாங்க ஒரு லெட்டர் இருக்குது ஒரு ஒரு பசங்க வந்து பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு வந்து கழிப்பறை இல்லை ஒரே கழிப்பறை நூத்தி அறுபது மாணவர்கள் படிக்கிறோம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது ஆஹ் தலைமை ஆசிரியருக்கே அறை இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டு விட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் இன்னைக்கு மதுக்கடைகளை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் உள்ள சென்னை அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அணுமின் போலிகர் சங்கத்தின் தலைவர் சின்ன கோவிந்தன் தலைமையில் கோரிக்கையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்க நிர்வாகிகள் உரையாற்றினர் இதில் பொதுச் செயலாளர் கருணா மூர்த்தி உள்ளிட்ட மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்திய நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் என்பது அரசு துறையிலிருந்து பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்டது அப்படி மாற்றப்பட்ட பிறகு அந்த தொழிலாளருக்கான பல்வேறு சர்வீஸ் கண்டிஷன்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் ஆர்டர் போன்ற பல்வேறு விஷயங்கள் இறுதி செய்யப்பட்டன அப்படி இறுதி செய்த பிறகு அவர்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அதாவது டெர்மினல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஒரு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி அந்த விதியின் அடிப்படையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த முப்பத்தேழு ஆண்டு ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இன்று இந்த என்பிசிஎல் உருவாக்கப்பட்டு முப்பத்தெட்டாவது ஆண்டு தினம் இந்த துவக்க தினமாக இன்று என்பிசிஎல் நிறுவனம் கொண்டாடும் என்பதை முடிவெடுத்தது ஆனால் எங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய அந்த

உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இந்நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது கண் இதயம் சிறுநீரகம் உள்ளிட்ட ஆறு உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது மேலும் அவரது உடலுக்கு தலைமை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் அரசு மருத்துவர்கள் மரியாதை செய்தனர் இதையடுத்து அவரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு உடுமலை மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செய்தார் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீர் வழங்க கோரி கிராம பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லைத்தாராப்பட்டி கிராமத்தில் இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இக்கிராமத்தில் செயல்பட்டு வந்த பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆள்குழாய் மோட்டார் பழுதடைந்து மூன்று மாத காலம் ஆகியும் சீரமைக்கப்படாமல் குடிநீரின்றி தவித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்து சேர்ந்த அப்பகுதி பொதுமக்கள் காலி கூடங்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா இளத்தரப்பட்டியிலேருந்து பேசுறோம் இந்த மாதிரி போர் இல்லை தண்ணி சுத்தமா இல்லை நாங்களும் எவ்வளோதோ தலைவர்கிட்ட போன் பண்ணி நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் இன்றைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க வரவே மாட்டேங்கிட்டாங்க இப்போ காலையில் கூட ஃபோன் பண்ணி கேட்டாக்க ஞாயிற்றுக்கிழமை இறக்குறோம்னு சொன்னாங்க அப்புறம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வர கிடையாது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழம ஆயிருச்சு வர கிடையாது எந்தமான ஒரு இதுவுமே எடுக்க கிடையாது அவங்க வந்து கூட பார்க்க கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் எப்படி இருக்கணும் ஆனால் சுத்தமாக தண்ணியே கிடையாது போரில் தண்ணியே கிடையாது அதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்களும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி அவங்கள்ட்டேயும் டெய்லியும் ஃபோன் பண்ணுறது தான் வேலையே அவங்க இப்போ இன்றைக்கிங்கிறாங்க சாய்ந்தம் இறங்குறாங்க நாளைக்குங்கிறாங்க எந்தமான இதுமே எங்களுக்கு எந்த சலுகையுமே எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிட்டா அதை நீங்கள் தான் என்னங்கன்னு கேட்கணும் திருவாரூர் அருகே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு விவசாயி ஒருவர் பிச்சை எடுத்து சிறிய தொகையில் அன்னதானம் வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் சேகரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செந்தில் என்பவர் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்க நூதன முறையில் கழுத்தில் மணிமாலைகள் அணிந்து கொண்டு மேலதாளம் அடித்து கடைக்கடையாக வீடு வீடாகவும் சென்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தை மேற்கொண்டார் இதில் நீர்நிலைகளை பாதுகாத்து விவசாயத்தையும் பொதுமக்களையும் பாதுகாப்பதற்காக இதை செய்ததாக அவர் தெரிவித்தார் பின்னர் பிச்சை எடுத்த சிறிய தொகையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு சேகரை கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாற்றம்பள்ளி அருகே காவல் நிலையத்தில் சமாதான பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள பதிப்பள்ளம் மோட்டார் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் கனகராஜ் ஆகியோருக்கிடையே நில இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் பலன் அளிக்காததால் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளனர் புகார் குறித்து இரு தரப்பையும் விசாரிப்பதற்காக நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் காவல் நிலையத்தில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் போலீசாரை கண்டித்து பாதிக்கப்பட்ட லட்சுமி மற்றும் அவரது தாய் நாட்டம்பள்ளி சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரேயா குப்தா உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆய்வாளர் மங்கையர் கரசிக்கு உத்தரவிட்டார் காவல் நிலையத்தில் சண்டையிட்டு சாலை மறியலுக்கு வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

பிரதமர் மோடியின் எழுபத்து நான்காவது பிறந்தநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது காணலாம் பிரதமர் மோடியின் எழுபத்து நான்காவது பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பாஜக சார்பில் நூற்று இருபதற்கும் மேற்பட்ட ஏழை எளிய தாய்மார்களுக்கு குழந்தைகள் நலன் காக்கும் பரிசுப் பட்டகத்தை மாவட்ட பார்வையாளர் பாஸ்கர் மாவட்ட தலைவர் பாபு வழங்கினர் இதில் மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் மாவட்ட செயலாளர் செந்தில் தனபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகம் எதிரில் உள்ள ஐயனார் கோவிலில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்டோர் நல சங்கங்களின் அமைப்பாளர் வீர வீரபண்ணிக ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்எல்சி செயல் இயக்குநர் அன்பு செழியன் கலந்து கொண்டார் மேலும் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி பகுதியில் நடைபெற்ற மோடியின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் அகோரம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பேசினார் மேலும் சர்க்கரை நோய் கண்டறியும் இலவச இரத்த பரிசோதனை முகாம் மற்றும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய ஹெச் ராஜாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு ஏற்பாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஹெச் ராஜாவின் அவதூறு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் கண்டனம் முழக்கமிட்டனர் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய ஹெச் ராஜாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஹெச் ராஜாவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் அர்த்தநாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தேச விரோதி என அவதூறாக பேசிய ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் திலகர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராகுல் காந்தியை தேச விரோதி என அவதூறாக பேசிய ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொறுப்புக் குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லதுரை அப்துல்லா மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் ராமலட்சுமி ஆகியோர் பங்கேற்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவை கண்டித்து கண்டன உரையாற்றினர் இதில் மாவட்ட அளவில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை தேச விரோதி என்று பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவை கண்டித்து மதுரை திருவள்ளூர் சிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேகன் தலைமை தாங்கினார் இதில் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கன்னட கோஷங்களை எழுப்பினர் செய்யாற்றில் தூய வியாக்குள அன்னை ஆலயத்தின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் தூய வியாக்குள அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி தேர் பவனி நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் தேர் ஆலயத்தில் இருந்து முக்கிய வீதிகளில் ஆற்காடு சாலை வழியாக பவனி வந்தது பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ஜான் ராபர்ட் மற்றும் பேரருட்பணி கிளமெண்ட் ரொசாரியோ சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார் திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் போலூரில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் உள்ள ராஜ ராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி அதிகாலை முதலே சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜை கணபதி கோபம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இனி வருவது வானிலை செய்திகள் தமிழகத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் இரண்டு புள்ளிகள் அதிகரித்து இருநூற்று எழுபத்தி ஓரு புள்ளிகளில் வணிகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐந்தாயிரத்து நான்கு புள்ளிகளில் வணிகமாகிறது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை துணை முதலமைச்சர் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி பந்த் பொதுமக்கள் கடும் அவதி இலங்கையில் தமிழக மீனவர்கள் தர்ணா ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றம் முன்பு போராட்டம் ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபை தேர்தல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு தமிழகத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்